வேதாகமம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரின் வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம். இது இன்றைக்கு பெருவாரியாக கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. கடவுளிடத்திலிருந்து மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் அடங்கிய இந்த வேதாகமம் எல்லா மனிதர்களுக்கும் உரியது. இது ஒரு குறிப்பிட்ட மதம் சம்பந்தமான வேத நூல் அல்ல. இன்று வரைக்கும் உலக அளவில் கோடிக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்திருக்கும் இந்த வேதத்தின் பின்னணி சரித்திரம் மிகவும் ஆச்சரியமானது. வாருங்கள், வேதாகமம் பற்றிய சில பின்னணி தகவல்களை இங்கே பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பயன்படுத்தி வரும் வேதாகமம் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது. அவை பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. ஏற்பாடு என்னும் வார்த்தை கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளில் சொல்லப்படும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் என்பதற்கான வார்த்தைகளிலிருந்து உண்டாக்கப்பட்டதாகும். இதில் பழைய ஏற்பாடு யூதர்களோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றிய செய்திகளை கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாடோ கிறிஸ்துவானவர் எல்லா உலக மக்களோடும் செய்திருக்கும் புதிய உடன்படிக்கைகளை பற்றிய செய்திகளை கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில் அவை பதப்படுத்தப்பட்ட மிருகங்களின் தோள்களிலேயே எழுதப்பட்டன. இவை நீள வடிவில் எழுதப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைத்து தைக்கப்பட்டு பின்பு அவை சுருள்களாக சுருட்டி வைக்கப்பட்டன. இவற்றை புத்தகச் சுருள்கள் என்று அழைத்தார்கள். இப்படி எழுதப்பட்ட புத்தகச் சுருள்களை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக மண்ணினால் ஆன ஜாடிகளை செய்து அவற்றில் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். இந்த ஜாடிகள் ஒவ்வொன்றும் சுமார் 4 அடி முதல் 5 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். தோலினால் செய்யப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகச் சுருள்கள் ஒரே புத்தகமாக இராமல் பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தனிச்சுருளாகவே இருந்தது. அக்காலத்தில் எகிப்தியர்கள் பயன்படுத்திய பப்பைரஸ் என்னும் புல்லிலிருந்து தயாரிக்கப்பட்ட காகிதங்கள் பயன்பாட்டில் இருந்த போதிலும் எபிரேயர்கள் தங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை தோல் சுருள்களிலேயே எழுதி பாதுகாத்தனர். எபிரேயர்களின் பழைய ஏற்பாட்டு வேத நூலானது நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் செய்திகள் மற்றும் சரித்திரங்களும் இலக்கியங்களும் என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணம்தான் பிரதான புத்தகம். இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் தேரா என்று அழைக்கப்பட்டன. இதில் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம் முதல் உபாகமம் வரையிலான புத்தகங்கள் இருந்தன. கிரேக்கர்கள் காலத்தில் இந்த தேரா என்ற புத்தகத்துக்கு பென்டாட்யூக் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு 5 சுருள்கள் என்பது பொருளாம். எபிரேயர்களின் பழைய ஏற்பாட்டின் 2வது பகுதி தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட புத்தகங்களை கொண்டது. இதற்கு நபீம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. நபீம் என்பதற்கு தீர்க்கதரிசிகளின் உரைகள் என்பது பொருள். இந்த நபீம் தொகுதியில் 2 பிரிவுகள் உண்டு. யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேலின் புத்தகங்கள் போன்றவை பூர்வ தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் என்றும் ஏசையா முதல் மல்கியா வரையுள்ள தீர்க்கதரிசன புத்தகங்களில் தானியேல் மற்றும் புலம்பல் புத்தகங்களை தவிர மற்றைய அனைத்து புத்தகங்களும் பிந்தைய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. இதிலும் ஓசியா முதல் மல்கியா வரையுள்ள புத்தகங்கள் 12 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இப்போதிருப்பதைப் போல சாமுவேல் மற்றும் ராஜாக்களின் புத்தகங்கள் 2 பாகங்களாக இல்லாமல் ஒரே சுருளாகவே எழுதப்பட்டிருந்தது. எபிரேயர்களின் பூர்வ வேதத்தில் 3வது பகுதியான இலக்கியங்கள் மற்றும் சரித்திரங்கள் அடங்கிய தொகுப்புக்கு கெத்துபீம் என்பது பெயர். இதில் சங்கீதங்கள், நீதிமொழிகள், யோபு என்பவை முதலிலும் பின்பு மெகலோத் என்று அழைக்கப்பட்ட சுருளில் உன்னத பாட்டு, ரூத், புலம்பல், பிரசங்கி, எஸ்தர் போன்ற புத்தகங்களும் அடங்கியிருந்தன. இதைத் தொடர்ந்து தானியேல், எஸ்ரா, நெகேமியா, ராஜாக்கள், நாளாகமம் போன்ற
சரித்திரம் சார்ந்த புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் எஸ்ராவும் நெகேமியாவும் தனித்தனி புத்தகங்களாக இல்லாமல் ஒரே புத்தகமாகவும் நாளாகமம் ராஜாக்கள் போன்ற புத்தகங்களும் இரண்டு பாகங்களாக இல்லாமல் ஒரே புத்தகமாகவும் இருந்தது. எபிரேயர்கள் பயன்படுத்தும் வேதாகமம் இன்று வரையிலும் இதே வடிவத்தில் தான் காணப்படுகிறது. எனவேதான் இயேசு பழைய ஏற்பாட்டில் தன்னை பற்றி எழுதப்பட்டுள்ளது என்பதை பற்றி சொல்லும் போது லூக்கா 24:24 மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றார். எபிரேயர்களின் வேதாகமம், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன ஆகமங்கள், இலக்கியங்கள் என்று மூன்று பிரிவுகளாக இருப்பதினாலேயே இயேசு தம்மை பற்றி வேதத்தின் மூன்று பிரிவுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பதற்காகவே இவ்விதம் பேசினார். முதன் முதலாக பழைய ஏற்பாட்டு வேதாகமம் எபிரேய மொழியில்தான் எழுதப்பட்டது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் மாத்திரம், குறிப்பாக எஸ்ராவில் சில பகுதிகள், எரேமியாவில் சில பகுதிகள் மற்றும் தானியேலின் சில பகுதிகள் அரமேயிக் என்ற மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அரமேயு மொழி என்பது எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் கலந்த கலவையான ஒரு மொழியாகும். வேதாகம சுருள்களின் மூலச் சுருள்களிலிருந்து பார்த்து எழுதுவதன் மூலமே அக்காலத்தில் வேத சுருள்கள் பிரதி எடுக்கப்பட்டன. பூர்வ காலமான மோசேயின் காலம் முதல் கிபி 1437 அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வேதாகமமானது கையினால் எழுதப்பட்ட பிரதிகளாகவே இருந்தது. பின்னாட்களில் வேதாகமம் பல தேசங்களில் பரவின போதும் அந்தந்த மொழிகளில் மொழி திருப்பம் செய்யப்பட்டு அவைகளும் கையினாலேயே பிரதி எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன. இப்படி கையினால் எழுதப்பட்ட வேதச் சுருள்கள் சமீப காலமாக பல மொழிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகின் பிரதான நூலகங்களிலும் அருங்காட்சியகங்களிலும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. எபிரேயர்களின் ஆரம்ப கால வேதச் சுருள் பிரதிகள் இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற போதிலும் பழைய ஏற்பாட்டை எழுதினவர்கள் தங்கள் சொந்த கைகளினால் எழுதின எந்த ஒரு வேதச் சுருளும் நம்மிடம் இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு கிடைத்திருக்கும் வேதச் சுருள்கள் யாவுமே மூல பிரதிகளிலிருந்து பார்த்து எழுதப்பட்ட நகல்கள் மாத்திரமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நகல் பிரதிகளை தயாரித்தவர்கள் வேத பாரகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களுடைய பணி எஸ்ராவின் காலத்தில் துவங்கியது. அந்நாட்களில் யூதர்களிடம் பழைய ஏற்பாட்டின் சில சுருள்கள் மாத்திரமே இருந்தன. அதுவும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிலருடைய கைகளில் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. யூதர்கள் கிமு 586 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சமயத்தில் எருசலேம் நகர ஆலயத்தில் அவர்களால் வழிபட இயலாமல் போய்விட்டது. பாபிலோனியர்களின் படையெடுப்பின் காலத்தில்தான் தேவாலயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த வேதச் சுருள்களை பாதுகாப்பதற்காக யூதர்களில் சிலர் அவைகளை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பாபிலோன் சிறையிருப்பின் காலத்தில் தேவாலயத்தில் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டபடியினால் அதற்கு பதிலாக ஜெபாலய வழிபாடுகளை ஆரம்பித்தார்கள். இக்காலத்தில் யூதர்கள் தாங்கள் குடியிருந்த பகுதிகளில் எல்லாம் ஜெப ஆலயங்களை கட்டினார்கள். இந்த வழிபாடுகளில் நியாயப்பிரமாண போதனைகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எஸ்ராவின் காலமான இந்த காலத்தில்தான் நிறைய ஜெப ஆலயங்களும் ஜனங்களுக்கு வேதத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் போதிப்பதற்கு நிறைய வேத பாரகர்களும் எழும்பினார்கள். இவர்கள் பயன்படுத்துவதற்கு நிறைய வேத பிரதிகள் தேவைப்பட்ட சூழ்நிலையில் வேத பாரகர்கள் பழைய ஏற்பாட்டு சுருள்களை எல்லாம் சேகரித்து அவைகளை பிரதி எடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். பாபிலோன் படையெடுப்பின் காலத்தில் தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்டு யூதர்கள் பலருடைய கைகளில் இருந்த வேதச் சுருள்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டப்பட்டு அவைகளை பிரதியெடுத்து தனித்தனி புத்தகங்களாக ஒழுங்குபடுத்தினார்கள். வேதச் சுருள்களின் மூல பிரதிகளிலிருந்து பிரதி எடுக்கும் பணியை அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. தலைமை வேத பாரகர்களின் கண்காணிப்பில்தான் பிரதி எடுப்பவர்கள் இந்த பணியில் ஈடுபட முடியும். ஒரு தோல் சுருளில் இருப்பதை
இன்னொரு தோல் சுருளுக்கு பிரதி எடுக்கும் முன்பாக மூலச் சுருள்களில் இருக்கும் வாக்கியங்கள், வசனங்கள், சொற்கள் மற்றும் எழுத்துக்கள் போன்றவற்றின் எண்ணிக்கையை குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஒரு சுருளை பிரதி செய்து எழுதிய பின் தாங்கள் எதையும் தவறவிடாமல் எழுதியிருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மூல பிரதியில் தாங்கள் குறித்து வைத்திருந்தவைகள் நகல் பிரதியிலும் இருக்கிறதா என்பதை நுணுக்கமாக பரீட்சித்து பார்ப்பார்கள். அதில் ஏதாவது சிறு பிழைகள் காணப்பட்டால் அந்த பிழைகளை திருத்தி எழுதாமல் அதை முற்றிலுமாக நிராகரித்து விடுவார்கள். அதன் பின்பு புதிதாக மறுபடியும் துவக்கத்திலிருந்து எழுத ஆரம்பிப்பார்கள். இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதும் போது அதை சத்தமாக உச்சரித்த வண்ணமாகவே தான் எழுதுவார்கள். இவ்வளவு அக்கறையுடன் பிரதி எடுத்ததால் அவர்கள் எழுதிய சுருள் பிரதிகள் மூல பிரதிகளின் அப்பட்டமான நகல்களாகவே காணப்பட்டது. மூல பிரதிக்கும் இந்த நகல் பிரதிகளுக்கும் எந்த ஒரு சிறு வித்தியாசத்தையும் காண இயலாது. எஸ்ராவின் காலத்தில் தொடங்கிய இப்பணிகள் கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்பாலும் நீடித்து நடந்து கொண்டே இருந்தது. ஜெப ஆலயங்களில் பயன்படுத்துவதற்காக நிறைய நகல்கள் தேவைப்படுவதால் பிரதி எடுக்கும் பணியும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பிரதியை எடுப்பதற்கு சுமார் 3 ஆண்டுகள் வரையும் தேவைப்படுவதுண்டு. இதுவே சில சமயம் 5 ஆண்டுகள் கூட ஆகலாம். இந்த பழைய ஏற்பாட்டின் நகல் பிரதிகளை தயாரிப்பதில் ரபி அகிபா என்பவர்தான் பிரதானமானவராக கருதப்படுகிறார். கிபி 50 பிறந்த இவர் கிபி 132 நடைபெற்ற பலஸ்தீனா புரட்சி கலவரத்தின் போது மரணமடைந்தார். பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை பிரதி எடுப்பதில் இவருடைய பணி தீவிரமானது. வேதாகம வரலாற்றை சொல்லும்போது ரபி அகிபாவை தவிர்த்துவிட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். இவரை பற்றியும் இன்னும் மேலதிகமான தகவல்கள் பற்றியும் நாம் அடுத்த பாகத்தில் காணலாம்.